நேயர்களுக்கு அன்பு வணக்கம். அனுஷத்தின் அனுகிரகம் நிகழ்ச்சியில இன்றைய தினம் மனம் தொடர்பான பெரியவருடைய ஒரு உபதேச கருத்தை நாம் தெரிந்து கொள்ள இருக்கிறோம். மனம் எண்ணங்களால் ஆன ஒன்று, சப்தம் என்றும் சொல்லலாம். இந்த உலகம் இரண்டால் தான் ஆகியிருக்கிறது, ஒன்று ஒலி, இன்னொன்று ஒளி. இந்த இரண்டும் இல்லாத இடத்தில் இந்த உலகம் இருந்தாலும் உண்மையில் இல்லை. ஒலி ஒளி, ஒளி மூலமாக இந்த உலகம் நமக்கு கண்களுக்கு தெரிகிறது. ஒலி மூலமாக நாம் என்ன நினைக்கிறோமோ அதை நாம் பாஷை மூலமாக வெளிப்படுத்துகிறோம். நாம் இயங்குவதற்கு ஒலி பெரிய தேவையாக இருக்கிறது. ஒலி ஒளி, இதில் ஒலியின் வடிவத்திலே இருப்பதுதான் மனம். இந்த மனம் சந்தோஷமாக இருக்கிறது என்றால் உள்ளுக்குள்ளே அதற்குண்டான எண்ணங்கள் இருக்கின்றன என்று பொருள். எப்பொழுதும் கவலையோடு பாரமாக இருக்கிறது என்று சொன்னால் துக்ககரமான விஷயங்கள் நம் மனதை ஆக்கிரமித்துக் கொண்டிருக்கிறது என்று பொருள். 100 to 90 பேருக்கு பெரும்பாலும் கவலைதான் மிகவும் மனதிலே இருக்கிறது. சந்தோஷமாக இருப்பது என்பது சொல்ப நேரங்களிலேதான். எப்பொழுதும் 24 மணி நேரமும் சிரித்து சந்தோஷமாக இந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றவர் என்று ஒருவரை கூட சொல்ல முடியாது. வாழ்க்கை என்பது அப்படிப்பட்ட ஒன்றாகத்தான் இருக்கிறது. நமக்கு இருக்கக்கூடிய கஷ்டம், அதன் காரணமாக வருகின்ற கவலை, இவைகளுக்கெல்லாமும் நிறைய காரணம் இருக்கிறது. நம்முடைய வாழ்க்கை முறையும் அதற்கு பின்னாலே காரணமாக இருக்கிறது. ஒரு கவலை போனால் அடுத்து புதிதாக இன்னொரு கவலை வந்து விடுகிறது. இன்றைக்கு இந்த கவலை, நாளைக்கு இன்னொன்று. கவலையே இல்லாமல் இருக்க முடிகிறதா என்றால் முடியவில்லை. ஆனால் பெரியவர் போன்ற யோகிகள் என்ன சொல்லுகிறார்கள் என்று சொன்னால், நாம் பற்று வைக்கின்ற காரணத்தினால்தான் நமக்கு இந்த துன்பம். எதன் மேலும் பெரிதாக பற்று வைக்கக்கூடாது. புத்தரும் இதைத்தான் சொன்னார், ஆசையே அனைத்திற்கும் காரணம். இதுதான் அவர் பெற்ற ஞானத்தினுடைய அடிக்கருத்து. அதற்காக ஆசையே இல்லாமல், பற்றே இல்லாமல் இந்த உலகத்தில் வாழ முடியுமா என்றால் வாழ முடியாது. இந்த உலகத்தில் எத்தனையோ சந்தோஷங்கள், ஒரு பாடலே உண்டு, எத்தனை கோடி இன்பம் வைத்தா இறைவா என்று. அப்ப அதெல்லாம் எதுக்கு? அதெல்லாம் ரசிப்பதற்கு, அனுபவிப்பதற்கு தான். அனுபவிக்கணும்னு சொன்னா ஆசைப்பட்டா தான் அனுபவிக்க முடியும். நேர்மையான நியாயமான முறையில எதையும் அனுபவிப்பதிலே பிழை கிடையாது. பிறருக்கு பாதிப்பில்லாமல் நாம் வந்து ஒரு சந்தோஷத்தை அனுபவிப்பதில் எந்த விதமான தப்பும் கிடையாது. அந்த வகையில் நேர்மையாக நாணயமாக அதே சமயம் எப்பொழுதும் சந்தோஷமாக இருப்பதற்கு மனதிற்கு தெளிவு என்பது முக்கியம். தெளிவு வந்துவிட்டது என்று சொன்னால் ஒரு சந்தோஷம் வரும்பொழுது ரொம்பவும் சந்தோஷத்தில் மூழ்கிவிட மாட்டோம். ஒரு துக்கம் வரும்பொழுதும் நாம் துக்கத்தில் தொலைந்து விட மாட்டோம். ஏன்னு சொன்னால் சந்தோஷம் எப்படி நிரந்தரம் இல்லையோ அதே போல இந்த துக்கமும் நிரந்தரம் இல்லை. இது இப்போதைக்கு அவ்வளவுதான், இது போயிடும், அடுத்தது புதுசாக வரும். நம்முடைய கடந்த கால வாழ்க்கையை பார்த்தாலே இந்த கருத்து எவ்வளவு உண்மை என்பதை நாம் புரிந்து கொள்ள முடியும். அதனால மனம் அப்படிங்கிறது ரொம்ப விசித்திரமான ஒன்று. அந்த மனத்தை நாம் அடக்கணும். அதனுடைய போக்குக்கு நாம் போகக்கூடாது, நம்ம போக்குக்கு அது வரணும். இதைத்தான் பெரியவர் சொல்லுகிறார், யோக சாஸ்திரம் என்பது மனதினுடைய ஓட்டத்தை நிறுத்துவதற்கு. இப்போ நாம் நிறைய யோகங்கள் இருக்கு, நிறைய யோகாசனங்கள்லாம் இருக்கு. அதெல்லாம் எதுக்கு அப்படின்னு சொன்னால், அதை செய்வதன் மூலமாக மனத்தினுடைய தறிகட்டு ஓடுகிற ஓட்டம் இருக்கு இல்லையா, அதை கட்டுப்படுத்தி மனசை ஒரு புள்ளியில் நிலை நிறுத்துகிறது அவை அப்படின்னு சொல்றவர். சந்தோஷம் அப்படிங்கிறது வந்து பிரம்மானந்தம், ஆத்மானந்தம் அப்படிங்கிற பேரில் இருக்கு. அதை அடைவது எப்படி அப்படின்னு சொல்லிட்டு எதுவுமே இருந்து இந்த யோக சாஸ்திரங்கள் வந்து சொல்லித் தருவதில்லை. மனதை அடக்குவதற்கு சொல்லித் தருகிறது. மனதை அடக்கி பிக்கல் பிடுங்கல் இல்லாமல் இருப்பதற்கு இந்த யோக சாஸ்திரங்கள் எல்லாம் துணை செய்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்றார். மனசை நேராக போய் அடக்கவே முடியாது, அது அடங்காது.
இதை நான் மட்டும் சொல்லலை, பதஞ்சலி அப்படிங்கிற ஒரு முனிவர், அவர் தான் இந்த உலகத்தினுடைய உளவியல் தந்தை. இன்றைக்கு உளவியலில் யாரா மிகப்பெரியவர் அப்படின்னு சொன்னால் சிக்மண்ட் ஃப்ராய்டுன்னு ஒரு பேரை எல்லோரும் சொல்லுவார்கள். அவருக்கும் முந்தியே பதஞ்சலி வந்து உளவியல் சூத்திரத்தை, பதஞ்சலி சூத்திரம் என்பதிலே மனசு, மனசோட தன்மை, அது எப்படி காட்டாற்று வெள்ளம் போல் பாயக்கூடியது, அதை எப்படி கட்டுப்படுத்தலாம் என்பதை பற்றியெல்லாம் நிறைய சொல்லியிருக்கார். அதை சொல்கிறார் அந்த பதஞ்சலி, சொல்கிறாராம் மனசை நேராக போய் அடக்கவே முடியாது. அப்போ எப்படி தான் அடக்கிறது அப்படின்னு கேட்கும் பொழுது அவர் சொல்கிறார், இந்த மனதிற்கு ஒன்றை செய்யாது என்று செய்யும் சொல்லும் பொழுது தான் அது செய்யும். அதை இதையெல்லாம் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லும் பொழுது அதை செய்தது தான் முதல்ல நமக்கு ஞாபகத்துக்கு வரும். உதாரணத்திற்கு வேடிக்கை பார்க்காதே அப்படின்னா வேடிக்கை பார்த்தது நினைவுக்கு வரும். கோபப்படாதே என்றால் கோபப்பட்டது நம்முடைய நினைவுக்கு வரும். உடனே அது என்ன செய்யும்னா, செய்யாதேன்னு சொன்னதை உடனே மனசுக்குள்ளே செய்து பார்த்து விடும். அதனால தான் சொல்கிறார், நேர் வழியில் போய் மனசை அடைக்க முடியாது. சண்டை போடாதே, பொய் சொல்லாதே, திருடாதே, கோபப்படாதே என்று எதை சொன்னாலும் முதலில் நமக்கு அந்த விஷயத்தில் எதிர்மறை எண்ணமே வரும். சண்டை போடாதேன்னு சொன்னா சண்டை போட்டது ஞாபகத்துக்கு வரும், திருடாதே அப்படின்னு சொன்னா திருடினது ஞாபகத்துக்கு வரும். ஆக அங்க சொல்றதுக்கும் நாம செய்யறதுக்கும் நேர்மறை. அதனால மனம் எப்படிப்பட்டது, ஒன்றை செய்யாதே என்று சொல்லும் பொழுது அதை செய்து பார்க்கும் தன்மை உள்ளது. இது எப்பொழுது, நேராக இதை அணுகும் பொழுது. இதற்கு என்ன தீர்வு, பெரியவர் சொல்றார், இப்படிப்பட்ட மனசை எப்படித்தான் போய் அடக்கிறது அப்படின்னும் பொழுது இதுக்கு ஒரே தீர்வு தான், பதிலுக்கு நல்லவைகளை செய்வது. அதாவது நான் இப்போ வந்து ஒரு தப்பு பண்ணிட்டேன், எனக்கு அது தப்புன்னு நன்றாக தெரியும், அது நான் தெரிந்து செய்தேன் தெரியாமல் செய்தேன், அது அப்புறம் நான் தப்பு பண்ணிட்டேன், தப்பு பண்ணிட்டேன் அப்படிங்கிறது எனக்கு தெரிகிறது. இப்போ இந்த தப்பினுடைய உறுத்தல் இதிலிருந்து நான் வெளிவருவதற்கு எனக்கு என்ன தீர்வு அப்படின்னு சொன்னா, நான் நல்லது செய்வது தான் தீர்வு. ஒரு தப்புக்கு ரெண்டு நல்லது மிகப்பெரிய தீர்வு. நம்முடைய வாழ்க்கையில் ஒரு நாள் டைரி எழுதுறோம், ராத்திரி படுக்க போகும்பொழுது இன்றைக்கு நான் என்ன செய்தேன் அப்படின்னு சொல்லிட்டு, அதில் ஒருத்தருக்கு வந்து கோபத்தில் அவரை நம்ம திட்டியிருப்போம், ஒருத்தர் வழி கேட்டிருப்பாரு சொல்லாமல் வந்திருப்போம், ஒருத்தர் நம்மக்கிட்ட பண உதவி கேட்டிருப்பார் அதை நம்ம செய்யாமல் விட்டுருப்போம், ஒரு பர்ஸு ரோட்டில் நமக்கு கீழே கிடச்சிருக்கோம், கடவுளாக பார்த்து கொடுத்தது என்று எடுத்து வைத்து கொண்டிருப்போம். இப்படி ஒரு நாளைக்கு எவ்வளவோ சம்பவங்கள், அதெல்லாம் நம்ம பட்டியல் போட்டு எழுதுறோம். அதில் நமக்கே தெரியும் இதெல்லாம் தப்பு, இப்படியெல்லாம் நடந்து கொண்டு இருக்கக்கூடாது, இந்த இடத்துல கோபப்பட்டுருக்கக்கூடாது, இந்த இடத்துல அவரை திட்டி இருக்கக்கூடாது, இந்த இடத்துல இந்த உதவி செய்திருக்கணும், இந்த இடத்துல நாம் இந்த தப்பை பண்ணியிருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தெரியும் இல்லையா. இப்போ இதுக்கு என்ன தீர்வு அப்படின்னா, தேடி போய் நல்லது செய். எத்தனை தப்பு செய்த, எனக்கு தெரிந்து இன்றைய தினம் நான் ஒரு 5 தவறுகள் செய்தேன் டைரியில் எழுதியாச்சு, மறுநாள் 10 நல்லது செய்யறது. அப்போ அன்றைய இரவு உட்காந்து டைரி எழுதும் பொழுது 10 நல்லதை நம்ம என்ட்ரி போடுவோம் இல்லையா. அவர் சொல்றார், மனதை நேர் வழியில் போய் செய்யாதே சொல்லாதே அப்படின்லாம் சொல்லி அடக்க முடியாது, அது இயல்பு. அதனால அது அப்படியே இருக்கட்டும், அந்த மனசோட நம்ம இப்படி போட்டி போடலாம், எப்படி ஒரு தப்பு பண்ணால் 2 நல்லது பண்ணுவேன் அப்படின்னும் பொழுது ஒரு தட்டில் தப்பு, இன்னொரு தட்டில் நல்லது, இந்த தட்டில் நம்ம 30 நல்லது பண்ணோம், 60 30 கெட்டது பண்ணோம், 60 நல்லது என்று சொல்லும் பொழுது இந்த தட்டு தான் தாழ்ந்து இது மேலே இருக்கும், இது கீழே இருக்கும், இதுதான் அதிகம் இருக்கும், இந்த தப்புக்கு இந்த 30 தப்புக்கு இதில் இருக்கக்கூடிய 30 நல்லது பரிகாரமாகி 30 மிச்சம் இருக்கும் நமக்கு. இப்படி ஒரு வாழ்க்கை நாம் வாழும் பொழுது காலப்போக்கில் இந்த சின்ன சின்ன சில தவறுகள், அன்றாடம் செய்கின்ற தவறுகள் தானாக குறைந்து விடும். தவறே அப்புறம் ஒரு கட்டத்தில் செய்ய மாட்டோம், நல்லது மட்டுமே செய்கின்றவர்களாக இருப்போம், நல்லது மட்டுமே நம்முடைய வாழ்க்கை கொண்டதாக இருக்கும். என்ன ஒரு அற்புதமான வழிமுறை, முதல்ல உனக்கு தப்பு செய்துட்டே உனக்கு தண்டனை உண்டு, அவ்வளோதான், நீ உனக்கு நரகம், நீ இனிமேல் திருந்தவே முடியாது என்று சோர்வுக்கு ஆளாக்கி நம்ம எல்லாம் பீதி அடைய செய்வதற்கு பதிலாக, கவலைப்படாத பரவாயில்ல, தப்பு பண்ணிட்டியா, ஒரு தப்பு பண்ணிட்டியா பரவாயில்ல, 2 நல்லது பண்ணு என்று சொல்லுவதன் மூலம் ஒரு புதிய வழியை அல்லவா பெரியவர் காட்டுகிறார். அது மட்டுமல்ல, இந்த மனத்தின் தன்மை எப்படிப்பட்டது அப்படிங்கிறதையும் சொல்றார். அது என்ன, நாளை சிந்தி. காஞ்சி நகர் உரையும்
காமகோட்டி குருவே, காமகோட்டி குருவே, காமகோட்டி குருவே.